மூடிக்கிட்டு ஒழுங்காக தெலுங்கு படம் நடித்தா இங்கே நல்லா இருப்பார், இல்லைனா அவுட்டு தான், ஒரு ஃபீல்டு அவுட்டு தான். இது எப்படி இந்தியன் சினிமாலேயே மைக் டைசனை காலில் உள்ள வைக்கணும்னா அது விஜய் தேவகோனால தான் முடியும். அங்கே இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கேருந்து இங்கே வராங்க, இவங்க இங்கேருந்து அங்கே போய் என்ன பிடுங்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் கடைசியாக மைக் டைசனை பறக்க விட்டாங்க, பொம்மை படம் மாதிரி ஆகிட்டாங்க கடைசியில். எல்லாமே மைனஸ் தான் ப்ரோ படத்தில், படத்தில் ப்ளஸ்ஸே கிடையாது ப்ரோ. தமிழ் பார்த்தவங்க என்ன நிலைமைன்னு தெரியல, எங்களுக்கே பிடிக்கல. தமிழ் டப்பிங்ல ஒரு ஏன்னு சொல்லிட்டு இருந்தா செத்துருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இருக்காங்களான்னு பாருங்க. உள்ள இந்த மாதிரி ஒரு படத்தை என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. தமிழ் சினிமாவில் முதல் தடவை அம்மா சென்டிமெண்ட்டு தலைவலிக்கு ப்ரோ. உண்மையாக சொல்ல தூக்கம் வந்துச்சு, தூங்க முடியல, எல்லாரும் கத்துனதுல தூக்கம் கலந்துச்சு, அவ்வளோதான் ப்ரோ. கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம், சுத்தமாக நல்லா இல்லையா, என்ன பண்ணுறது. சும்மா படம் ஹைப் ஏற்றுறதுக்காக சும்மா ஒரு 10 நிமிஷம் அவர் காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். வேறு தோணும் அவரையும் தலைவர் அடிச்சிட்டார் படத்தில், ஃபுல்லாக மைனஸ் தான், ப்ளஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே ஹீரோயின் ஃபஸ்ட்டு மைனஸு, டேரக்டர் செகண்ட் மைனஸு, படம் எடுத்ததே மைனஸ் தான் ப்ரோ, வேஸ்ட்டு, தேவையே இல்லை. இந்த மாதிரி இன்னொரு படம் நடித்தா கண்டிப்பாக அவுட். அவர் அந்த பொண்ணை ஒரே வாடி தான் வச்சாரு, மற்றபடி எல்லாமே ஆம்பளை. மியூசிக்லாம் தேவையில்லை இந்த படத்துக்கு, இது ஆக்சுவலாக ஹிந்தி படம், இவனுங்க வந்து தெலுங்குலேயே எடுக்கலை ஃபஸ்ட்டு, பாதி படத்தை ஹிந்தியில் தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஹிந்தி படம் ப்ரொமோட் பண்ணாமல் தெலுங்கு படம் ப்ரொமோட் பண்ணி அவங்க படம் நல்லா தான் வரும். கடைசியில் மைக் டேஷனில் போட்டு பரட்ட பட்டு பட்டுருக்காங்க, இது மட்டும் நம்ப முடியல வரும். மற்றபடி ஃபைட்லாம் பக்காவாக இருக்குது. ஸ்டோரி வைஸ் பக்காவாக தான் இருக்குது, லைக் பூலோகம் அந்தமாரி அந்தமாதிரி வாட அடிக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டோரி வைஸ் பக்காவாக இருந்துச்சா, தெலுங்கு படம் பார்த்து அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன் ப்ரோ வடக்கு வாட அடிக்கிறது வேற படம் ஓகே, நல்லா இருக்கு, நல்ல ஆக்ஷன், நல்ல காமெடி, எல்லாமே சொல்றாரு. அவர் படத்தில் நல்லா தூங்கிட்டாரு ப்ரோ, படத்தில் அவர் போய் மைக் டைசன்ல போய் அடிக்கிறாராம் ப்ரோ. இதெல்லாம் எப்படி இருக்கு, கொஞ்சம் கூட கதைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சும்மா இருந்துச்சுரா படம், ஒண்ணுமே பிடிக்கல, யுத்தமே நல்லா இல்லை. இல்லை ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, டேக்கிங் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸை. ஒன்றுமே இல்லை, புதுசாக எதுவுமே இல்லை, வேஸ்ட் படம். இல்லை அவரும் நல்லா பண்ணல, ஏதோ கடமைக்கே நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. உடம்பு தர எதுவுமே இல்லை அவருக்கு படத்தில். சரி மைக் டைசன் நான் வேறு என்னமோ நினச்சி வர, அவர் இவர் காலில் உள்ள படமே மாதிரி ஆற்று பாய்ச்சி. என்ன சொல்ல வருது படம், என்ன சொல்லியிருக்கு படத்தில்? பெருசாக ஒன்றுமே சொல்லலை ப்ரோ, அவ்வளோதான். படத்தில் ஃபைட்ஸ் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் எதிர்பார்த்தது எதுவும் இல்லை. ஆனால் அவர் ஃபிசிக்லாம் வெறியாக இருக்கு. ஆ ஆமாம், ஃபிசிக் பயங்கரமாக வச்சுருந்தார் அவர். எப்படி பெருசாக இல்லை ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சு. ஒன்றும் இல்லை, லைட்டாக அந்த ஆக்ஷன் சீன்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது, கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க கிளைமேக்ஸ். வரும்போது ட்ரெய்லரே பார்த்தோம் ஃபஸ்ட்டு, அதில் மைக் டைசன்லாம் இருக்காருன்னு சொன்னாங்க. ஆ எதுவுமே நல்லா எடுக்கலை, என்ன வேஸ்ட் படம், ஒன்றுமே இல்லை. மைக் டைசனுக்காக தான் ப்ரோ படத்துக்கே வந்தேன். மைக் டைசனை மொக்க பண்ணிட்டாங்க ப்ரோ, காண்டாக இருக்குது ப்ரோ. வேணா ப்ரோ அதை பற்றி நான் பேச விரும்பல ப்ரோ. ப்ரோ ரொம்ப கேவலமாக இருக்கு ப்ரோ, இவர் போய் வந்து எல்லோரும் போய் அடிப்பாராம், டக்குன்னு வந்து எல்லாமே டக்குன்னு இதாகிருமா. உண்மை அதுதான், உண்மை அதுதான், கேவலமாக இருக்கு ப்ரோ. நல்லா இல்லை, ஒன்றுமே பிடிக்கல ப்ரோ, ஒன்றுமே இல்லை ப்ரோ, இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. அந்த பாக்ஸிங்கு யூஎஃப்சி பற்றி ஏதாவது நல்லா டீட்டெயிலாக அதை பற்றி போயிருப்பாங்கன்னு நினச்சேன், அதை தவிர்த்து மற்றதெல்லாம் போகிறாங்க. மைக் டைசனே அவர் போட்டு அடிக்கிறாரு, எல்லாம் சீரியஸாக நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ. எம் குமரன் சொல்ல பகலட்சி பார்த்துருக்கீங்களா? கதையே இல்ல ப்ரோ படத்துல.